இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், இன்னைக்கு எதாவது ஒரு டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் தான். அது கேர்ள்ஸுக்கும் உமன்ஸ்க்கும் வந்து ரொம்பவே முக்கியமான டாபிக் இது. அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் மட்டும் இல்ல, மென்ஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல ரெண்டு விதமா வந்து ஹாஃப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்னு வந்து ட்ரெடிஷன் கல்ச்சர் வந்து மென்ஸ்ட்ரேஷன் பத்தி என்ன சொல்றாங்க, எப்படி எல்லாம் வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க இந்த மென்ஸ்ட்ரேஷனை. அதுக்கடுத்து செகண்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மென்ஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். அதனால கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளவு வந்து அஃபெக்ட் ஆகுது, எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்ப நம்ம ட்ரெடிஷன் கல்ச்சர் பத்தி நம்ம மென்ஸ்ட்ரேஷன் பத்தி பாக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரிலிஜியன் வைஸ் கேட்டகரிஸ் பண்ணா இந்து கல்ச்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உமன் வந்து எப்ப வந்து மென்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்றாங்களோ அப்ப வந்துட்டு அந்த உமன் வந்து இம்ப்யூர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காலையில வந்துட்டு அவங்க சீக்கிரமா எழுந்துச்சிட்டு பாத்ரூம் போகணும், அதாவது குளிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இம்ப்யூரான ஒரு விஷயத்த பியூரிட்டி, அதாவது குளிச்சுட்டா அது வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டியில இதை வந்து டாபூஸ்னு ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு ஹிஸ்டரியாவே வர அவங்க வச்சிருக்காங்க. முஸ்லீம்ல நீங்க பாத்தீங்கன்னா உது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்துட்டு மீன் பண்றாங்க. அதாவது அது அவங்களோட கல்ச்சர் படி ஒரு பியூரான ஒரு பியூர் ரிச்சுவல் பாத் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பியூரிட்டியா இருப்பாங்க. சப்போஸ் வந்து அவங்க மென்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இம்ப்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷன்ல, அதாவது கல்ச்சர் ரிலிஜியஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்தாலும் அவங்கள வந்து தனியா சொசைட்டில ஒதுக்கி வச்சாலும் அவங்க படுற கஷ்டங்கள் இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாவே ஒரு விஷயம். ஆனா வந்து அதெல்லாம் பத்திட்டு யாருமே வந்துட்டு பாக்குறது இல்ல. ஜஸ்ட் வந்து இவங்க இப்படி மென்ஸ்ட்ரேஷனா அவங்கள தள்ளி வைங்க, தூரம் வைங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயத்துல பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி மென்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். மென்ஸ்ட்ரேஷன் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு நார்மலான ஒரு சைக்கிள், அதாவது எவ்ரி மந்த் வந்து ஒரு மெனார்கி அட்டன் பண்ண ஒரு ஃபீமேலுக்கு வந்து வரதுதான் மென்ஸ்ட்ரேஷன். அதாவது அந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தடவையும் மென்ஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு அட்டன் பண்ண போல யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியம் டிஷ்யூஸா இருக்கட்டும், சில பிளட்ஸ் வந்து நர்வ்ஸ்ல கட் ஆயிட்டு வர பிளட்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஷெட் ஆகி கீழே விழும் போல அது வந்து மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைக்கிளா வேற வச்சிருக்காங்க. நம்ம நார்மலா வந்துட்டு இது சைக்கிள் பாக்குறதுக்கு முன்னாடி மெனார்கினா என்னன்னு பார்ப்போம். மென்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணணும்னா மெனார்கி வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம தமிழ்ல சொல்ல போனா வயசுக்கு வருதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டேர்ம்ல. அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரில வந்து லேட்டரா தான் வந்து மெனார்கி அட்டன் பண்றதாகவும், அதே மாதிரி டெவலப்டான கண்ட்ரி அமெரிக்கா மாதிரி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து ஏர்லியராவே மெனார்கி அட்டன் பண்றதாகவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எந்த டைம்ல வந்துட்டு பர்டிகுலரா ஒரு ஆவரேஜான ஒரு டைம் எது வச்சிருக்காங்கன்னா 12-15 இயர்ஸ் வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. பட் இப்ப 8 இயர்ஸ்ல கூட சில கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு மெனார்கி அட்டன் பண்ண வராங்க அப்படின்னு வந்து சில நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எத்தனை தடவை வந்து மெனார்கி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா வந்து இப்ப நீங்க ஏதாவது ஒரு இதுக்கு போனீங்க, ஓஜி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த மாதிரி கைனக்கு இடத்துக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேட்பாங்க, எல்எம்பினா என்ன. எல்எம்பினா என்னன்னா லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். அது எப்ப கணக்குட்டுவாங்கன்னா, இப்ப வந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வருதுன்னா இந்த டேட்டை தான் வந்து அவங்க எல்எம்பின்னு வந்து கன்சிடர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. இப்ப வந்து நமக்கு நார்மலாவே தெரியும் 7 டேஸ் ஆன ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது மேக்சிமம் 7 டேஸ், அதுக்குள்ள வந்து பிளீடிங் ஸ்டாப் ஆயிடும் நமக்கு தெரியும். ஆவரேஜா பார்த்தா 3-4 டேஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2-7 டேஸ் தான் வந்துட்டு இதோட சைக்கிள் வந்துட்டு ப்ராசஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளீடிங்கும் அதுக்கப்புறம் டிஷ்யூஸ் வந்து ஷெட் ஆயிட்டு வந்து கீழே வந்து வரத்தா இருக்கும், வெஜன வழியா வரத்தா இருக்கட்டும், இதுதான் வந்து நார்மலான ஒரு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்ரி மந்த் எப்படி வரும்னா, அதாவது 28 டேஸ் வந்து ஆவரேஜா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடலசன்ஸ்க்கும் அடல்ட்டுக்கும் குறிப்பிட்ட டேட்ஸ் வச்சிருக்காங்க. அடலசன்ஸ்க்கு போவோம், அதாவது கேர்ள்ஸ்க்கு போவோம். அந்த அடலசன்ஸ் கேர்ள்ஸ்க்கு என்ன பண்றாங்களா, 21 டேஸ் வந்து 45 டேஸ்க்குள்ள வந்து அவங்க மெனார்கி அதாவது மென்ஸ்ட்ரேஷன் வந்து மென்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணுவாங்களாமோ, அதே மாதிரி அடல்ட்டா இருக்கிற உமன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு எப்ப வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணிருப்பாங்களா, 21-35 இந்த டேஸ்க்குள்ள வந்துட்டு ஆவரேஜா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜா பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 28 டேஸ் தான் வந்து ஆவரேஜான ஒரு சைக்கிளான ஒரு டேட். எவ்ரி 28 டேஸும் வந்துட்டு அவங்க இந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதாவது பீரியட்ஸ் வந்து ஒரு உமனுக்கும் ஒரு இல்லாட்டி மெனார்கி அட்டன் பண்ண ஒரு ஃபீமேலுக்கும் கேர்ளுக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ஒரு ரிசர்ச்ல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆவரேஜா கூட 29.3 டேஸ்க்கு தான் வந்துட்டு மேக்சிமமா நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இந்த மென்ஸ்ட்ரேஷன் மெனார்கி அட்டன் பண்ண கேர்ளுக்கு சடனா ஸ்டாப் ஆகுதுன்னா எந்தெந்த விஷயத்த ஸ்டாப் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க மெனோபாஸ் அட்டன் பண்ணா வந்து ஸ்டாப் ஆகும். எதுக்காக மெனோபாஸ் அட்டன் பண்றாங்கன்னா, நார்மலா வந்து அவங்களுக்கு மெனோபாஸ்னா வந்து
45 இருந்து 55 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு இதை அட்டன் பண்ணுவாங்க நிறைய உமன்ஸ். அதாவது கொஞ்சம் வந்து கொஞ்சம் வயசாக நிலைமைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்காது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம சொன்ன மாதிரி 20 days இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. 7 days அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கணும் அப்படிலாம் எந்த விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன் வந்து பாஸ் ஆகி நின்றும். அதுதான் வந்து அவங்க டேர்ம்ல வந்து மெனோபாஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், எதனால வந்து மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் சைக்கிள்ஸ் வராம இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பிரெக்னன்சி டைம்ல இருக்கும். சப்போஸ் வந்து ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வராது. அது மட்டும் இல்லாம எப்ப வந்து ஒரு மதர் வந்து பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த டைம்லயுமே வந்து வரத்துக்கு 0% சான்சஸ் வந்து நிறைய ரிசர்ச் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பர்த் ஆன, அதாவது ஒரு உமன் வந்து ஒரு பேபிக்கு வந்து பர்த் ஆகி கொஞ்ச நாள் வரைக்குமே அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்து எந்த ப்ராசஸ் வந்து 20 days நடக்குதுன்னா, இப்போ ஒரு நார்மலா ஒரு உமனுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வருது, அந்த பீரியட்ஸ் வருதுன்னா நார்மலா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டேல வந்து இப்போ ஒரு நம்ம யூட்ரஸ் எடுத்துப்போம், யூட்ரஸ்ல இருக்கிற எண்டோமெட்ரியம் லேயர் வந்து திக் ஆகிட்டு வந்து இருக்கும். எதுக்காக அது திக் ஆகுதுன்னா, ஓவரில இருந்து ஒரு எக் வந்து அங்க வந்து ஸ்டாண்ட்பை, அதாவது வித் ஹோல்டா வந்து அந்த இடத்துல நிக்கிறதுக்காக அந்த எண்டோமெட்ரியம் டிஷ்யூஸ் வந்து நல்லாவே வந்து வளரும். அந்த லைனிங் வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு நார்மலா இப்ப வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு 2nd அட்டம் பண்ணிருக்காங்க, அடுத்த 30th வந்து அவங்களுக்கு வர டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அந்த எக் என்ன நினைக்கணும், இப்ப சப்போஸ் அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் யாருக்கூட வச்சிருந்தாங்கன்னா, ஸ்பெர்ம் வந்துட்டு போய் இம்பெட்டட் ஆகி அந்த எக்ல வந்து ஃபார்ம் ஆகி ஒரு எம்பிரியோவோ ஒரு கிரியேட் ஆகும். சப்போஸ் இன்டர்கோர்ஸ் அந்த பீரியட்ல நடக்கல அப்படின்னா, அடுத்து அந்த 28 days சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எக்கே வந்துட்டு வந்து ஸ்ட்ரெட் ஆகி கீழே விழுந்துடும். அதாவது எண்டோமெட்ரியம் டிஷ்யூஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்ட்ரெட் ஆகி விழும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக வந்து ப்ளீடிங் வருதுன்னா, இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ஷெட் ஆகி விழும் போல அங்க இருக்கிற குட்டி குட்டி நர்வ்ஸ்ல குட்டி குட்டி பிளட் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிற பிளட்ஸ் எல்லாம் வந்து கீழே வந்துட்டு விழும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபுல்லுமே வந்துட்டு பிளட்டா வந்துட்டு இதுவாகாது, அதாவது வந்து 15-25% தான் வந்து பிளட்டாவே இருக்கும்னு சொல்றாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னா ஃபுல்லாவே ப்ளீடிங்கா இருக்கும்னா அப்படி கிடையாது. அதுல வந்து ஒரு மேக்ஸிமம் 25% தான் வந்து ப்ளீடிங் இருக்கும், அதாவது பிளட் வந்து இருக்கும். பாக்கி இருக்கிறதுக்கு என்னன்னா, அதாவது மென்ஸ்ட்ரேஷன் அது ஃப்ளூயிட்ஸ், அதாவது வெஜினல் செக்ரிஷனா இருக்கட்டும், நிறைய செக்ரிஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரதுனாலதான் வந்து அதுல வந்து இவ்வளவு வந்து 100% தான் வந்து ஒரு கெப்பாசிட்டியான ஒரு பிளட் ஸ்ட்ரக்சர் அது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் கேட்கலாம், அது மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் டைம்ல வந்து கிளாட் வந்து வருமானா, கிளாட் கிடையாதுங்க. அது வந்து மென்ஸ்ட்ரேஷன்ல அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூஸ் வந்து உதிரும் போல, அது ஷெட் ஆகி விழும் போல, அந்த ஷெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும் போல நமக்கு வந்து அது கிளாட் மாதிரி, பிளட் கிளாட் மாதிரி இருக்கும். அதுல வந்து நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்றது என்னடா இது பிளட் கிளாட் எல்லாம் வருது அப்படின்னு வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இப்ப வரைக்குமே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் வந்து அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச்சஸ்ல வந்து வச்சிருக்காங்க அவங்க. அது மட்டும் இல்லாம எதனால வந்து இப்ப ஒரு பிளட் வெளில வருதுரா, அது வந்து எப்படிதான் கிளாட் ஆகிதானே ஆயிரும், அது ஏன் ஆகலன்னா, நம்ம உடம்புல எப்பவுமே பிளாஸ்மின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம பிளட்ட வந்து கிளாட் ஆகாம வைக்கிறது. அது வந்து முக்கியமா ஃபீமேல்ஸ்க்கு வந்து அது அதிகமாவே வந்து சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு அந்த பிளீடிங் வந்து வர முடியும், அதுல வந்து அதிகமா கிளாட் ஆகிட்டு வராது அப்படின்னு அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த பிளாஸ்மின் வந்து உருவாகும். ஓகே, இந்த டைம்ல மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எதனாலனா, அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் சில சில ஒரு சின்ன சின்ன ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மூட் ஸ்விங்ஸ், இந்த மாதிரி நிறைய சைட் எஃபெக்ட்ஸோ இல்ல ஒரு சிம்டம்ஸோ அது வந்து காட்டும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்து காட்டுதுன்னா, 80% ஆஃப் உமன்ஸ் ஃபீமேல்ஸ் யாருக்கா இருந்தாலுமே அவங்க மென்ஸ்ட்ரேஷன் அட்டன் பண்றதுக்கு 1 week முன்னாடியே அவங்களுக்கு வந்து 80% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியும். பாக்கி 20% வந்து அந்த டைம்ல தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலி என்னென்ன சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குன்னா, எப்பவுமே சொல்ற மாதிரி பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அதாவது டிஸ்மினோரியான ஒரு டேர்மோட அவங்க சொல்லுவாங்க பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ், எப்பவுமே வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு டக்கு டக்குன்னு கோவப்படுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டா இரிட்டேஷன், இரிட்டேட்டடா இருப்பாங்க எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு, அதாவது நம்ம உடம்புல வந்து நார்மலா ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கும், இந்த டைம்ல ஃபீமேல்ஸ்க்கு ரைஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அவங்களால அதை வந்து கட்டுப்படுத்த முடியாததுனால அவங்களுக்கு வந்து நிறைய கோவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு மூட் ஸ்விங்ஸா இருக்கட்டும், இல்ல இரிட்டேஷன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் சொல்லல, இந்த டிஸ்மினோரியா வந்து
வந்து எப்படி வந்து தடுக்கலாம்னா, அது நார்மலா வந்து ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் எல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, சும்மா நார்மலான நான் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. இதுக்காக இந்த பெயின் வந்து அந்த டைம்ல வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போ வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும், அதாவது புரோஸ்டாகுளாண்டின் ஒரு ஹார்மோன் வந்து நிறையவே சுரக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் வருதுன்னு சொல்றாங்க. அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டீராய்டு டேப்லெட்ஸ் வந்து ஒரு சும்மா ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியும், ஃபுல்லால ரெடியூஸ் பண்ண முடியாது. அது கூட அந்த மெடிக்கேஷன் கூட அவங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறையவே ஈடுபடணும் அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச்சோட தரப்புல எடுத்து வைக்கிறாங்க. அது எதுக்காக வந்து நிறைய பேர் வந்து கேள்வி வச்சாலும், இந்த டைம்ல எதுக்குலாம் வந்து நிறைய வேலை செய்யணும், அவங்களுக்கு முக்கியமா ஒரு பாயிண்ட் வந்துட்டு எப்பவுமே ஃபிட்டிக்கா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க, அந்த டைம்ல போயிட்டு அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா கொடுக்கணும்னா, எப்போ வந்துட்டு அந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிறைய வேலைகள் செய்றாங்களோ அப்ப வந்துட்டு அவங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன்ல வந்து பெயின் வந்து இருக்காது அப்படின்னு வந்துட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப நார்மலா வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து மைக்ரேனா இருக்கட்டும், இந்த பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், எத்தனை பெர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து வருதுன்னா, 87% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த மைக்ரேனா இருக்கட்டும், மைக்ரேனா ஹெட்டேக், அந்த ஒரு டைப் ஆன ஹெட்டேக். அதுக்கடுத்து நம்ம சொன்ன மாதிரி டிஸ்மெனோரியா, பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ரேஷன், இது வந்து நார்மலாவே வந்து 87% வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு ஒரு பெண்ணா வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச்ல எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து மெனோபாஸ் சொன்ன அதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குன்னா மேல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து, அதாவது ஒரு ஃபீமேல் உமனுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வரலன்னா அதை வந்து ஏமினோரியான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சப்போஸ் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்து அவங்க வந்துட்டு ஒரு டாக்டர், ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்ல ஓஜியில வந்துட்டு ஒரு இது படிச்சிருக்க ஒரு யார்கிட்டயோ வந்துட்டு அவங்க காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து யூட்ரஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஃபிப்ராய்டான கட்டிகள் ஏதாச்சும் ஒரு மெலினேன் டியூமர்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இது வந்து ஏமினோரியா வந்து காஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஏமினோரியால இன்னொரு விஷயம் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு வந்து மதர் வந்துட்டு ஒரு பேபிஸ்க்கு கொடுக்கும் போல அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த டைமோட பீரியடையும் வந்துட்டு ஏமினோரியான்னு கன்சிடர் பண்றாங்க. எதனாலனா, அவங்க பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கும் போல அதுக்கு பேர் வந்து லாக்டேஷன். ஒரு நார்மலா ஒரு பேபிஸ்க்கு வந்து பால் கொடுக்கறாங்க, அது பேர் லாக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்டேஷன் பீரியட், அந்த பீரியட வந்துட்டு என்ன சொல்றாங்க, லாக்டேஷன் ஏமினோரியான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த டைம்ல வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு மதருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியும், அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிரஸ்ட்ல இதுவாகிறதுனால அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வராது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மெயின் சிம்டம்ஸ் வந்து சொல்றாங்க, மென்ஸ்ட்ரேஷன் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன இருக்கும், ப்ளோட்டிங் இருக்கும் சொல்றாங்க, அதுக்கடுத்து டெண்டரான பிரஸ்ட் இருக்கும் சொல்றாங்க. அனிமல்ஸ்க்கு எல்லாம் வந்து நார்மலா ஹியூமன் பீங்ஸ் தவிர்த்து எந்தெந்த அனிமல்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் வரும் கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஏப்ஸ்க்கும் மங்கீஸ்க்கும் வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் ஹியூமனுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த மங்கி எனக்கு இருக்கிற ஒரு ஃபீமேலான ஒரு மங்கீஸ்க்கா இருக்கட்டும் அது வந்து வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல ஒரு ஃபீமேல் வந்து எந்தெந்த டயட் எடுத்துக்கணும், ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தியான டயட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க பாடியில வந்து வாட்டர் ரிட்டென்ஷனை கம்மி பண்றதுக்காக நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து எந்த ஒரு விஷயம் முக்கியமா எடுத்துக்க கூடாதுன்னா, கெஃபைன் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராடக்ட்ஸுமே அவங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நிறையவே சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வருதுன்னு வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து கெஃபைன் ப்ராடக்ட்ஸும் சுத்தமா தவிர்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மலா மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல இருக்கிற ஒரு பெண் வந்துட்டு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு ஆணோட வச்சுக்கணும்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எதனாலனா, நார்மலா வந்துட்டு அந்த யூட்ரஸ்ல வந்து பிஹெச் வந்து அசிடிக்கா இருக்கும், அந்த டைம்ல மென்ஸ்ட்ரேஷன் பீரியட் டைம்ல வந்துட்டு பிஹெச் வந்து பேசிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிஹெச் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூல இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. சோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பண்றது வந்து ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம் அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து சர்விக்ஸ், அதாவது யூட்ரஸ் உடைய என் பார்ட் ஆன சர்விக்ஸ் வந்து எப்பவுமே டைலேட்டடா இருக்கும். சோ வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து அந்த கேர்ளுக்கா இருக்கட்டும் இல்ல இந்த பாய்க்கா இருக்கட்டும் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்ணும்னு சொல்றாங்க. ஆனா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து சேஃப்னு இருக்கத்தோட அது வந்து அட்வைசபிளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு சானிடரி நாப்கினா இருக்கட்டும் ஒரு ஃபெமைனுக்கான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏன்சியன் காலத்துக்கு போனோம், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் ஒரு
ரிலிஜியனை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல வந்துட்டு ஏன்ஷியன் பீரியட்ல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நார்மலா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சாரியோட பிட்டா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு கிளாத்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத சில சில விஷயங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கிளாத்துக்கு மேல வந்து சாண்டை வச்சு கூட அவங்க வந்துட்டு டை பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு அப்சர்ப்ஷனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நார்மலா ஒரு சாண்டு அதுக்கடுத்து இந்த ஆஷ், அதாவது ஆஷ் எல்லாம் வந்து எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியவே என்னடா இது, அந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வந்து ஃபீமேல் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த இலையெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்காங்க, வாழை மட்டையா இருக்கட்டும் இல்ல வாழைப்பழத்தோட தோலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய ஹிஸ்டரியில வந்து சொல்றாங்க. இதெல்லாம் போகட்டும், ஒரு சைடு இருந்தாலுமே கோட்டோட ஸ்கின் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க வந்து டைப் பண்ணி அந்த அப்சர்ப்ஷனுக்காக அந்த ப்ரீடிங் அப்சர்வ் பண்றதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்ல போல ரொம்பவே இதுவா தான் இருக்கு. பிகாஸ் அது வந்து ஒரு கோட்டோட ஸ்கின் நார்மலா நம்ம கையை வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் எவ்வளவு விஷயம் நம்ம பண்றோம், ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் எடுத்து வச்சு டைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அப்ப அவங்களை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பேக்ல தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம 2019 இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எந்த வந்து ஃபீமேல் கேர்ளா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா வந்து நாப்கின் கிட்ஸ் வந்து குடுக்கறாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்களுக்கு இப்ப இன்சிடென்ட் டைம் வருதுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே வந்துட்டு அதெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். அந்த ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பண்ண முடியல. இன்னுமே நிறைய காலேஜஸ்ல வந்து இங்கேயுமே இந்தியாலயே வந்து நிறைய காலேஜஸ்ல வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. அது எப்படின்னா ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் வந்து பே பண்ணிட்டு அந்த மிஷின்ல இருந்து எடுக்கிற மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்காட்டிஷ் கவர்மெண்ட் ஃப்ரீயா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அந்த கண்ட்ரில இருக்க எல்லா ஃபீமேலுக்கும் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை, அதாவது நம்ம இந்த ட்ரெடிஷனல ஒரு கல்ச்சர்ஸ், இந்த ஒரு மூட நம்பிக்கைகள்லாம் வந்து எப்ப வந்துட்டு இந்த டேபுரான ஒரு விஷயத்துல எப்படி தடுக்கணும்னா, ஒரு நார்மலான ஒரு எஜுகேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கணும். இப்படிலாம் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு சயின்ஸ், அதே எதுக்கு வந்துட்டு ரிலிஜியஸ் வழியா வந்துட்டு கொண்டு போறீங்க அப்படி, எதுக்காக வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கேர்ள் வந்து ஒரு இம்பியூரான ஒரு சைட்ல வந்து தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு முத கேள்வி வந்து எழுது. அதுக்கு நார்மலா எல்லாருக்குமே வந்துட்டு பொதுவா வந்து எஜுகேஷன், அதாவது இதை பத்தின ஒரு செக்ஷுவல் செக்ஸுக்கான ஒரு எஜுகேஷன்ல இது ஒரு பார்ட்டை இன்க்ளூட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அண்ட் தென் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்ப நார்மலா வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கும் போல வந்து நாப்கின்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டஸ்ட்பின்ஸ்ல வந்து டிஸ்கார்ட் பண்ணுவாங்க இல்ல கவர்ல இது முடிச்சு போட்டு இப்படிலாம் பண்றாங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு எவ்வளவு இந்த மாதிரி சுத்தத்தை வந்து எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி வந்து பப்ளிக் பிளேசஸ் ஆன நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அப்படியே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் போல அவங்களுமே நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் நினைச்சோம்னா வந்துட்டு அந்த தப்பை வந்துட்டு தினமே வந்துட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. இதை நான் பர்டிகுலரா கேர்ள்ஸ்க்குன்னு சொல்றேன், பாய்ஸ்மே இப்ப வந்துட்டு அவங்க வந்து சுவிங்கமா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு பார்க் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயத்த வந்து ஸ்பிளிட் பண்றதா இருக்கட்டும் அது வந்து கிளீன் பண்றது ஒரு ஹியூமன் பீயிங் நினைச்சுக்கோங்க நான் சொல்லுவேன். இது பொதுவா ஃபீமேல்ஸ்க்கும் சரி மேல்ஸ்க்கும் சரி இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்க எல்லாருமே இதே தப்பு தான் பண்றோம், இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்து தவிர்த்தாதான் அந்த ஒரு பர்டிகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த சானிடரி பீப்புள்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கா வந்துட்டு அவங்களோட ஹெல்த் வந்துட்டு பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோல சில சில கமெண்ட்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிக்கலாம். அண்ட் தென் வீ வில் பி மீட்டிங் அட் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் லவ் யூ ஆல், ஹாவ் எ நைஸ் டே, அண்ட் சைனிங் அவுட் ஃப்ரம் விசி.